நம்ம சேனல்ல வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, கடவுள் ஒரு நாள் கழுதையை படைத்து அதனிடம் சொன்னார், நீ ஒரு கழுதை, காலை முதல் மாலை வரைக்கும் நீ உழைக்க வேண்டும், உன்னுடைய முதலாளிக்கு நீ தொண்டு செய்ய வேண்டும், உன் மேல் சுமைகள் இருக்கும், நீ புல்தான் சாப்பிட வேண்டும், உனக்கு அவ்வளவாக அறிவு இருக்காது, நீ 50 வருடங்களுக்கு வாழ்வாய் என்று படைத்தார். இதற்கு கழுதை சொன்னது, நான் கழுதையாக இருக்கிறேன் கடவுளே, அதில் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் 50 வருடம் எனக்கு ரொம்ப அதிகம், அவ்வளவு நாள் எனக்கு இந்த பூமியில் வாழ ஆசையில்லை, எனக்கு 20 வருடம் போதும் என்று சொன்னது கழுதை. அவ்வளவுதான், கடவுள் கழுதையின் ஆசையை நிறைவேற்றினார். அடுத்து ஒரு நாயை படைத்து அதனிடமும் சொன்னார், நீ மனிதனின் வீட்டை காக்கும் காவலன், அவனுடைய அன்பு தோழனாக இருப்பாய், மனிதன் உண்ட பிறகு உனக்கு உணவு கொடுப்பான், அதை வைத்து நீ சாப்பிட்டு சந்தோஷமாக வாழு, உனக்கு நான் 30 வருடங்களுக்கு இந்த வாழ்க்கையை தருகின்றேன், பூமியில் நீ 30 வருடங்கள் சாகாமல் இருப்பாய் என்று வரம் சொன்னார். இதற்கு நாய் சொன்னது, கடவுளே 30 வருஷம் எனக்கு ரொம்ப அதிகம், ஆகையால் என்னால் 30 வருஷம் இந்த பூமியில் வாழ முடியாது, எனக்கு 15 வருடமே போதும் என்று சொன்னது அந்த நாய். அவ்வளவுதான், கடவுள் நாயின் ஆசையையும் நிறைவேற்றினார். அடுத்து கடவுள் குரங்கை படைத்து அதனிடமும் சொன்னார், நீ ஒரு குரங்கு, மரத்திற்கு மரம் தாவ வேண்டும், நீ வித்தைகள் காட்டி மற்றவர்களை மகிழ்விப்பாய், நீ 20 வருடங்களுக்கு வாழ்வாய் என்று சொன்னார். குரங்கும் சொன்னது, எனக்கு 20 வருடமும் தேவையில்லை, எனக்கு 20 வருடம் ரொம்ப அதிகம், இந்த பூமியில் 20 வருடம் என்னால் வாழ முடியாது, எனக்கு 10 வருஷமே போதும் என்று சொன்னது குரங்கு. கடவுளும் குரங்கின் ஆசையையும் நிறைவேற்றினார். கடைசியாக மனிதனை படைத்து அவனிடம் சொன்னார், நீ ஒரு மனிதன், உலகில் உள்ள 6 ஜீவன் நீ மட்டுமே, உன் அறிவை கொண்டு மற்ற மிருகங்களை நீ ஆட்சி செய்வாய், உலகமே உன்னுடைய கையில், நீ 20 வருடங்களுக்கு வாழ்வாய் என்று சொன்னார். இதற்கு மனிதன் கூறினான், 20 வருஷம் ரொம்ப குறைவு, கழுதை வேண்டாம் என்ற 30 வருஷத்தையும், நாய் வேண்டாம் என்ற 15 வருஷத்தையும், குரங்கு வேண்டாம் என்ற 10 வருஷத்தையும் எனக்கு கொடுத்து விடு, அந்த வருஷங்களையெல்லாம் நான் வாழ்ந்து கொள்கிறேன். கடவுள் மனிதனின் ஆசையை நிறைவேற்றினான். அன்று முதல் மனிதன் 20 வருடங்களை ஜாலியாக வாழ்கின்றான். மனிதனாக, அதாவது பிறந்த முதல் 20 வருடங்கள் கல்யாணம் செய்து கொண்டு, அடுத்த 30 வருடங்கள் கழுதை போல எல்லா சுமைகளையும் தாங்கி கொண்டு அல்லும் பகலும் உழைக்கின்றான். குழந்தைகள் வளர்ந்த பிறகு அடுத்த 15 வருடங்களுக்கு அவன் வீட்டின் நாயாக இருந்து அனைவரையும் பாதுகாத்து கொள்கின்றான், மிச்சமீதி உள்ளதை சாப்பிடுகின்றான். வயதாகி ரிட்டையர்டான பிறகு குரங்கு போல 10 வருடங்களுக்கு மகன் வீட்டிலிருந்து மகள் வீட்டிற்கும், மகள் வீட்டிலிருந்து மகன் வீட்டிற்கும் தாவி தாவி பேர குழந்தைகளுக்கு வித்தைகள் காட்டி மகிழ்வித்து மரணிக்கின்றான். மனித வாழ்க்கையின் உண்மை தத்துவம் இதுதான் என்பது நியதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைக் பண்ண தோணும்னு நினைக்கிறேன். ஸோ மனிதனுடைய வாழ்க்கையோட அந்த தத்துவத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார். அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 20 வருஷம் வரைக்கும் ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமாக வாழ்வான். அதாவது இந்த 20 வயசு வரைக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அந்த திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் கழுத மாதிரி எல்லா சுமையும் வந்து சுமக்க வேண்டியதாக இருக்கும். பொண்டாட்டி பிள்ளை குழந்தைங்க அது இது லொட்டு லொஸ்க்குன்னு தொட்ட 90 அந்த 30 வருஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனிதன் வந்து எல்லாத்தையும் சுமக்கிறான். அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு நாயாக இருந்து மிச்சம் மீதி உள்ளத்தை எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றான், அவனுடைய வீட்டுக்கு வந்து பாதுகாப்போடு இருக்கிறான். அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி வயசானது பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரங்குகிட்டேருந்து வாங்கின அந்த 10 வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டுக்கு, பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு, அதாவது வந்து பராமரிக்கிறதுக்கு ஆதரவு இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு அலையிறது, இதுதான் வந்து மனித வாழ்க்கையோட நீதி அப்படின்றத ஒரு தெள்ள தெளிவான ஒரு சின்ன குட்டி கதையெல்லாம் வந்து நிரூபிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.